வணக்கம். செப்டம்பர் 12 தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 11 தேதி ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1473 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 366 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இஎம்எஸ் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் 15 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 17 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக? கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓவாக திரு சந்தீப் பக்ஷியா மறுபடியும் அவங்க நியமித்திருக்கிறாங்க. அக்டோபர் 2023 அக்டோபர் 2026 வரைக்கும் இந்த நியமனம். இதற்கு ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க். சிஎட் லிமிட்டெடுக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு AA, அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு A1+ வழங்கியிருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அவுட்லுக்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கியூஃபிக் பயோசயின்சஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு ஆஸ்திரேலியன் அத்தாரிட்டி மற்றும் பிரேசில் அத்தாரிட்டி வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய TGA, பிரேசிலுடைய ஆன்விசா அப்படின்ற அமைப்பு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அக்யூட் பெயின் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கியூஃபிக் பயோசயின்சஸ் லிமிடெட். எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு சீமன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு தொகைக்குன்ற தகவல் சொல்லல. 10 ஆண்டுக்கான கான்ட்ராக்ட் இது. 35 ஆண்டுக்கான மெயின்டெனன்ஸும் உள்ளடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏர் ஜென்ரேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ் மற்றும் AUX கம்ப்ரஸர் சப்ளை செய்வதற்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ். KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 15.5 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய 273.52. கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. கொண்டப்பூர் ஹெல்த் கேர் லிமிடெட்ல மேலும் அவங்க ஸ்டேக் வாங்குறாங்க. 13.24% ஸ்டேக் வாங்க போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். வீர் ஹெல்த் கேர் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. இப்போ ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. போனஸ் குறியது ரெக்கார்ட் டேட் September 22. பார்ட்ரானிக்ஸ் இந்தியா லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு நவீன்குமார் ரெட்டி ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பந்தாரி ஹோஸ்ரி எக்ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய ரைட்ஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொன்னது September 13, இப்போ புது ரெக்கார்ட் டேட் ரைட்ஸ் இஷ்யூக்கு September 23. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. ஃபண்ட் ரைசிங் தான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர்ஸை குறைந்த விலைக்கு வழங்குவாங்க. ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் ரைட்ஸ் இஷ்யூ ஒரு கம்பெனி அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகியனா சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான டீட்டெயில்டான வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோட லிங்க். ஸோ பந்தாரி ஹோஸ்ரி எக்ஸ்போர்ட்ஸுடைய இஷ்யூ ப்ரைஸ் அந்த ரைட்ஸ் இஷ்யூ 4.50 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. எவ்வளவு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க, 7.6 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. எப்போ ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகுது, September 30. எப்போ ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனுக்கு கடைசி நாள், October 7. எப்போ இஷ்யூ முடிவடையுது, October 10. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம ரைட்ஸ் இஷ்யூ வீடியோலேயே நம்ம பேசியிருக்கோம். JSW இன்ஃப்ராவுடைய IPO September 1 இறுதிக்குள்ளார வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 2800 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த IPO வழியாக. JSW குரூப்புடைய ஒரு கம்பெனியுடைய IPO இப்போ 13 ஆண்டு கழித்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அனைத்துமே ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் இக்விட்டி ஷேர்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த JSW இன்ஃப்ராவுடைய IPOல. மகாநகர் கேஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை நார்ஜஸ் பேங்க் வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 10,65,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 1050.16. மெட்ரோ பிரான்ச் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. லோக் அதாலத் பேலாப்பூர் அப்படின்ற அமைப்பு வந்து அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் அவங்களுடைய பேர் பலகையில் மராத்தி மொழி இல்லை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதனால 1000 ரூபாய் அபராதம் கம்பெனி கட்டி இருப்பதாக மெட்ரோ பிரான்ச் லிமிடெட் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க.
ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஐபிஓ முடிஞ்சு நேற்று லிஸ்ட் ஆன கம்பெனி. பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க ஷேர்ஸ் நேற்று 2.76 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய 451.29. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க 10 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய 457.09. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க நேற்று 4 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய 462.23. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் குறித்து சிஎன்பிசி TV18 கிடைத்த தகவல், கம்பெனியுடைய தலைவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார் சிஎன்பிசி TV18. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிரைம் மினிஸ்டருடைய இ பஸ் ப்ரோக்ராமை ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கம்பெனி. கிட்டத்தட்ட 10,000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான டெண்டர் மத்திய அரசு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாதம் இந்த டெண்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதில் ஆர்வமாக இருக்கு ஒலெக்ட்ரா கிரீன் டெக். இந்த டெண்டரில் ஒரு பெரிய அளவில் கம்பெனி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி TV18 கொடுத்த பேட்டியில். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிகேர் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஒயிட் ஓ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க செப்டம்பர் 7ஆம் தேதி. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க, 7.8%லிருந்து 5.7% குறைச்சிருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ தற்போது அப்டேட் இருக்கு, அவங்க பைபேக் விலையை உயர்த்தியிருக்கிறாங்க. முன்னே அவங்க அறிவித்த பைபேக் விலை 3,000 ரூபாய் ஒரு ஷேருக்கு, இப்போ அதை உயர்த்தியிருக்கிறாங்க 3,200 ரூபாயாக. ஆனால் ட்விஸ்ட் எங்கே வருது அப்படின்னா, அவங்க பைபேக் செய்ய போகிறதா அவங்க எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்க இவ்வளோ ஷேர்ஸ், அதை குறைச்சிருக்கிறாங்க. முன்னே அவங்க சொல்லியிருந்தது 3.33 கோடி ஈக்குவிட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுவதாக, இப்போ விலையை உயர்த்ததுனால அவங்க அந்த ஷேர்ஸோடைய எண்ணிக்கை குறைக்கிறாங்க. 3.12 கோடி ஈக்குவிட்டி ஷேர்ஸ் தான் இப்போ திரும்ப பெற போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த ஈக்குவிட்டி ஷேர்ஸில் 2.22% இது. ஸ்ரேயாஸ் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டீலிஸ்டிங் குறித்த அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. லெட்டர் ஆஃப் ஆஃபர் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க போல தெரியுது. மே மாதத்தில் அவங்க அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க வாலண்டரி டீலிஸ்டிங் செய்ய போறதாக. அது குறித்த அப்டேட், என்ன ஃபுளோர் பிரைஸ் நிர்ணயித்திருக்காங்க 292 ரூபாய், இண்டிகேட்டிவ் பிரைஸ் 338 ரூபாய். எப்போ பிட்டிங் ஓபன் ஆகுது டீலிஸ்டிங்க்கு? செப்டம்பர் 20ஆம் தேதி. எப்போ பிட்டிங் முடிவடையுது? செப்டம்பர் 26ஆம் தேதி. கடைசி நாள் அவங்க கவுண்டர் ஆஃபர் கொடுக்கறது செப்டம்பர் 29. டீலிஸ்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க, அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் குறித்து சிஎன்பிசி TV18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி வந்து சுதர்ஷன் வேணு அவர்களை மேனேஜிங் டைரக்டராக அடுத்த 5 ஆண்டுக்கு நியமனம் செய்திருக்கிறாங்க. அதே போல் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து KN ராதாகிருஷ்ணனை டைரக்டர் மற்றும் CEOவாக, டிவிஎஸ் கம்பெனியுடைய டைரக்டர் மற்றும் CEOவாக நியமனம் செய்திருக்கிறாங்க அடுத்த 5 ஆண்டுக்கு. டாரன் பவர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தினா, கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை அடகு வைத்து ஃபண்ட் ரேசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க டாரன் பவர், அது தவறான செய்தி, அது ஸ்பெகுலேட்டிவ் செய்தி மட்டும்தான் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க டாரன் பவர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு. KKR புது முதலீடு கொண்டு வராங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய மற்றொரு நிறுவனம் தான் ரிலையன்ஸ் ரீட்டெயில் வெஞ்சர்ஸ் லிமிடெட். அதில் 2,069.5 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க KKR. ஏற்கனவே அவங்க ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ரிலையன்ஸ் ரீட்டெயிலில் 1.2%. இப்போ அதை 1.42% உயர்த்துறாங்க பொது முதலீட்டில். இதற்கு முன்னாடி அவங்க எப்போ முதலீடு செய்தாங்க, 2020ஆம் ஆண்டில் 5,550 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தாங்க ரிலையன்ஸ் ரீட்டெயிலில். ஸ்பைஸ்ஜெட் மற்றும் கலாநிதி மாறன் இடையே இருக்கக்கூடிய அந்த கோர்ட் கேஸ் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருப்பது. என்ன சொல்லியிருக்காங்க, டெல்லி ஹைகோர்ட் வந்து ஸ்பைஸ்ஜெட்டுடைய தலைவர் அஜய் சிங் கிட்ட மீதம் இருக்கிற பணத்தை செப்டம்பர் 12ஆம் தேதிக்குள்ளார கட்ட வேண்டும் அப்படின்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஷாம் மெட்டாலிக்ஸ் குறித்து நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. 6.3% ஸ்டேக் வரைக்கும் விற்பனை செய்ய போகிறாங்க. எப்போ ரீட்டெயில் கேட்டகரி, எப்போ நான் ரீட்டெயில் கேட்டகரின்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1.3 கோடி ஈக்குவிட்டி ஷேர்ஸ் கட்டாயமாக அவங்க விற்பனை செய்கிறாங்க, அதாவது 5.1%. டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மீதம், அதாவது 1.2%, 30.4 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த ஆப்ஷனை அவங்க எக்ஸைஸ் பண்ணுறாங்க, அதுதான் கிரீன் ஷூ ஆப்ஷன். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கின்றதுனால அவங்க மீதம் இருக்கிற 1.2% ஷேர்ஸையும் விற்பனை செய்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 6.3% ஷேர்ஸை இந்த ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் ஷாம் மெட்டாலிக்ஸ் உடையது. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பிட்டராக திகழறாங்க ஒரு டெண்டருக்கு. இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்டுக்கான டெண்டர் இது. அதில் அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பிட்டராக இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு பெரிய டீல் நடந்தது நேற்று நம்ம பார்த்துருந்தோங்க. கம்பெனியுடைய வெம்பு வைத்தியநாதன் விற்பனை செய்திருக்கிறார் ஷேர்ஸை. 5.07 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. ஒரு ஷேர் விலை 94.5. யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வாங்கியிருக்கிறாங்க 11,62,000 ஷேர்ஸ். அதுக்கப்புறமா ஆக்டிவ் இமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இக்விட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 7.7 லட்சம் ஷேர்ஸ். அதுக்கப்புறம் GQG பார்ட்னர்ஸ் பல ஸ்கீம்ஸ் பல டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம முன்னே நேற்று பார்த்துருந்தோம் சிஎன்பிசி TV18 GQG பார்ட்னர்ஸ் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. GQG பார்ட்னர்ஸ் தான் அண்மையில்
அதானி கம்பெனிஸ்லையும் முதலீடு செய்திருந்தாங்க. அவங்க இதுலையும் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பல பல பெயர்களில் பல டிரான்சாக்ஷன்ஸில் நேற்று மறுபடியும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வாங்கியிருக்கிறாங்க ஜிகியூஜி பார்ட்னர்ஸ். இதை தொடர்ந்து ஜிகியூஜி பார்ட்னர்ஸை தொடர்ந்து அவங்க கோல்ட்மேன் சாக்ஸும் பல டிரான்சாக்ஷனில் பல ஸ்கீம்ஸில் இதை வாங்கியிருக்கிறாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. அவங்கள தொடர்ந்து ரிலையன்ஸ் ட்ரஸ்ட் இரண்டு டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.